பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவங்களோட அனுபவம் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு பேசும் தலைமை நிகழ்ச்சியிலும் சொல்வேன், நீங்கள் 100 புத்தகங்கள் படிப்பதற்கு ஒரு அனுபவமுள்ள மனிதரின் அனுபவங்கள் சமம் அப்படின்னு சொல்வேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமுள்ள ஒரு துறையினுடைய மிக முக்கியமான ஆளுமையை தான் நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பன்முகம் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். பன்முக ஆற்றல், ஒரு இலக்கியவாதியாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு தொழில் முனைவோராக, அப்படி பல தலங்களில் பயணிக்கக்கூடியவர், அரசியல் தலங்கள்லையும் பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆளுமையை தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் சந்திக்க போறீங்க. அவரை பற்றி ஒரு அழகான தொகுப்பிற்கு பிறகு பயணிக்கலாம். பிரபலமான தொழிலதிபர், அரசியல்வாதி, டிவி சேனலின் உரிமையாளர், சிறந்த பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர் வசந்தன்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வசந்தகுமார் அவர்கள். 1978 ஆண்டு மிக பெரும் கனவோடு, சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தனது முதல் கிளையை தொடங்கினார். இன்று வாடிக்கையாளர்களின் அமோக ஆதரவோடு 60 மேற்பட்ட கிளைகளோடு வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது வசந்தன்கோ நிறுவனம். தன்னை வெற்றி வியாபாரி என்று அழைப்பதை விட நேர்மையான வியாபாரி என்று அழைப்பதைத்தான் பெரிதும் விரும்புவதாக கூறும் இந்த வீட்டு பொருட்கள் விற்பனையகத்தின் விற்பன்னர். தரமும் நம்பிக்கையுமே தனது வெற்றிக்கான கதவுகளை திறந்துவிட்டதாக குறிப்பிடுகின்றார். வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையில் இப்போது பல சவால்களை சந்தித்தாலும் மக்களிடையேயான நேரடியான தொடர்புதான் வியாபாரத்திற்கு அடித்தளம் என்றும், அந்த வாடிக்கையாளரின் சுமூக உறவுதான் இந்த தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியடைய உதவி புரிகிறது என்றும் குறிப்பிடுகிறார் வசந்தகுமார் அவர்கள். என்ன நேயர்களே, வீட்டு பொருள்கள் விற்பனையகத்தின் விற்பன்னர், வசந்தன் கோவினுடைய இயக்குனர், தலைவர் அப்படின்னே சொல்லலாம், திரு வசந்தகுமார் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நிறைய விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு பேச்சாளர், ஏன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் ஒரு நல்ல பேச்சாளராக இருக்க மாட்டாங்க, ஆனால் எல்லா ஆற்றலும் கொண்ட ஒரு மனிதரை சந்திக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் நேயர்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். என்னுடைய முதல் கேள்வியே, ஒரு நல்ல வியாபாரி என்பவர் யாருங்க ஐயா? நல்ல வியாபாரி என்பவன் முதலில் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் நல்ல வியாபாரியாக வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நம்மை நம்ப வேண்டும். மக்கள் இந்த வியாபாரி நல்லவன் என்ற எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நல்லவனாக இருக்க வேண்டும். நல்லவனாக இருந்து வல்லமையுடன் செயல்படுவேன், மக்களுக்கு நல்ல பொருட்களை கொடுப்பேன், கொடுக்கின்ற பணத்திற்கு உரிய மதிப்பினை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று எந்த வியாபாரி நினைக்கிறானோ அவன் ஒரு நல்ல வியாபாரியாக இருக்கிறான். அதைத்தான் நான் அடிப்படையாக தாங்கி என் வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். நிறைய பேருக்கு ஒரு பார்வை இருக்கும், ஒரு பெரிய பணக்காரர்கள் ஒரு உச்சநிலை அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்ட்டான ஜோனில் இருப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ்மேனுக்கு வந்து என்றைக்குமே ஒவ்வொரு நாளுமே சவால்களை சந்திக்கக்கூடிய விஷயந்தான். இப்போதும் ஒரு சவால்கள், ஒரு சிக்கல் அப்படின்னா 1978 இருந்த அந்த உத்வேகத்தோடு இன்னைக்கும் நீங்கள் அணுகிறீங்கன்னு சொல்லலாம். நிச்சயமாக, அதாவது மனம்தான் எல்லா விஷயமான ஒரு செயல்பாடுக்கும் காரணம். அதைத்தான் நான் சொன்னேன், உன்னையே நீ உணர்வாய். முதலில் உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், உன்னை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். உன்னிடம் ஆற்றல் இருக்கிறது என்பதை நீ மனதார நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வயது என்பது ஒரு பொருட்டல்ல. 78 ஆரம்பித்தோம், இப்பொழுது சம்பாதித்து விட்டோம், இனிமேல் எதற்கு என்ற சிந்தனை எந்த வியாபாரிக்கும் வரக்கூடாது. இது தொடர்ந்த ஒரு நதியை போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நதி தனக்காக மட்டும் ஓடவில்லை, அது கடந்து செல்லுகின்ற பாதையில் இருக்கின்ற மக்களையும், ஆடு மாடுகளையும், மரம் செடி கொடிகளையும் அது காப்பாற்றி கொண்டு செல்லுகிறது. அந்த ஒரு அடிப்படையில் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் அவன் லாபமும் அடைய வேண்டும், வாங்குகின்றவர்கள் ஒரு நல்ல நன்மை அடைய வேண்டும், அதன் மூலம் சமுதாய மக்களும் நன்மை அடைய வேண்டும். அப்படி ஒரு கொள்கையோடு உங்கள் வசந்தகுமார் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றும்
மனதளார மட்டுமல்ல உடலாலும் இளமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போது கூட நான் இரவுல ஒரு சிக்கலை நினைச்சு நான் தூங்குறப்ப நான் இப்படிலாம் தான் நினச்சி என் லைஃபை கடக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது திரும்ப நேர்கிட்ட பகிரணுங்க. அதாவது இரவு படுக்கின்ற பொழுது அன்று நடந்த நிகழ்வுகள் அதில் நான் செய்த தவறு என்ன அதுதான் முக்கியம். அடுத்தவன் மீது நான் குறை சொல்லி அவனால் இந்த தவறு நடந்துவிட்டது என்று சொல்வதை விட நானே பொறுப்பு ஏற்று அதை இப்படி செய்திருக்கலாமோ என்று சிந்தித்து ஒரு தெளிவுபடுத்தி நான் இரவு தூங்கப் போகின்ற நேரத்தில் விடிகின்ற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தோடு எதையும் என்னால் தாங்க முடியும் எதிர்கொள்ள முடியும் என்ற சிந்தனையோடு செயல்படுவேன். எனவே நான் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன், மற்றவர்களையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறேன். 1978 ரொம்ப முக்கியமான வருடம். அந்த வருடத்தில் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற திரு வசந்தகுமார் அவர்களுக்கு என்னென்ன விஷன் இருந்தது, இல்லை அன்றைய பொழுதை கடக்கணும்னு நினச்சிங்களா, அல்லது ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை இப்போது கட்டியமைக்கிற சாம்ராஜ்யத்தை கட்டணும்னு அப்பயே நினச்சிட்டு இருந்தீங்களா, அந்த பாலிய காலம் எப்படி இருந்தது? அதாவது 78 முன்பு நான் என்னை ஆளாக்கிய விஜிபி சகோதரர்களிடம் தான் பணியாற்றினேன். அவர்களிடம் பிடித்த ஒரு நல்ல குணம் வி கேன், ஐ கேன், யூ கேன். அதே வார்த்தையை தான் விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதை உள்மனம் வாங்கி நாம் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு 1978 ஆரம்பித்தேன். நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு தன்னிகரற்று ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்க வேண்டும், அது என்னால் முடியும் என்ற ஒரு மனத்தின்மையோடு ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்று மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, போற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன். இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து 78 எப்படி பணியாற்றினோனோ அதே மாதிரி இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாரும் கோபுரத்தை தான் பார்க்குறோம், ஆனால் அதற்கு அடியில் இருக்கக்கூடிய அஸ்திவார கற்கள் அது எவ்வளவு கரடு முரடான பாதைகள்ன்றதை நம்ம பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. எல்லாருமே அவர் பெரிய ஆளாயிட்டார், சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார் அப்படின்னு. ஆரம்ப காலத்தில் நிறைய அவமானங்கள், சவால்கள், தோல்விகள்லாம் தான் இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? 78 ஆரம்பித்த நேரத்தில் பண வசதி இல்லை. நான் எனக்கு தெரிந்தவரிடம் ஒரு 500 ரூபாய் கடன் வாங்குவதற்காக ஒரு நிறுவனத்திற்கு முன்பு போய் நின்று கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் அந்த பாதையில் வந்த ஒரு சாதாரண மனிதன், ஒரு பெயிண்டர், நான் பணியாற்றிய கம்பெனியில் அவரும் பணியாற்றியிருந்தார். அவர் என்னை அழைத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கடன் வாங்குவதற்கு அடுத்தவன் வாசலில் போய் நிற்பது இருக்கிறது பாரு, வாழ்க்கையில் அதை நம்மை ஏளனப்படுத்தும், உன்னை ஒரு தூசாக நினைப்பார்கள், நீ அந்த இடத்தில் நிற்கக்கூடாது, வெளியே வா, உன் நிறுவனத்தை நீ நடத்தி காட்டு, அப்படி என்று சொன்னால்தான் சமுதாயம் உன்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி ஒரு சாதாரண பெயிண்டர் என்ன அன்றைக்கு சொன்னார். அது எனக்கு ஒரு உந்துதலாக இருந்து அதெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு அதை நான் வந்து ஒரு தப்பாக எடுக்கலை, அவர் ஒரு நல்ல அறிவுரை கொடுத்தாரு, அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு சிந்தனை வந்து, பொருள் கேட்டால் கடன் கொடுக்க மாட்டாங்க, நீ பணம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் எதை நம்பி நான் கொடுக்கறது உங்ககிட்ட, உனக்கு பின்புலம் ஒன்றுமே இல்லை, உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை என்றெல்லாம் கேட்பாங்க. ஒரு 500 ரூபா செக்கு நான் கொடுத்துருப்பேன் ஒரு காலத்தில், அந்த 500 ரூபா பணம் இருக்காது. ஆக குறிப்பிட்ட தேதியில் அவங்க நிறுவனத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பே அந்த அலுவலகம் திறப்பதற்கு முன்பே போயிடுவேன், போய் ஐயா நான் ஒரு 500 ரூபா செக்கு நாளைக்கு கொடுத்துருக்குறேன், அதை எனக்கு ஒரு 5 நாள் கழித்து போடுங்க, இல்லை ஒரு 10 நாள் கழித்து போடுங்கன்னு சொன்னால் அவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது செக்கு வங்கிக்கு போய் திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொல்கிறானே இவன் வாழ்க்கையில் முன்னேறிடுவான்னு சொல்லி 5 நாள் கேட்டதுக்கு 15 நாள் தள்ளி போடுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு படிக்கற்களாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். சிலவங்க ஏளனா பேசுவாங்க, நீ என்ன பெரிய கம்பெனி ஆகிட முடியுமா, நீ இருந்த கம்பெனி மாதிரி ஆகிட முடியுமா, அது ஆகிறதுக்கு உண்ட என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ எல்லாம் கேட்பாங்க. அதுக்கும் பொறுமையாக என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் ஆரம்பித்திருக்கிறேன், முடித்து காட்டுவேன், ஜெயித்து காட்டுவேன்னு சொல்லி ஒரு மனத்தின்மையோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நான் பெரிய ஆளாகணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையணும், ஆனால் எல்லாராலையுமே அப்படி அடைய முடியல. இன்றைய இளைஞர்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ்மேனாக அல்லது வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறப்ப எந்த விஷயம் லேக்கிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது முதல்ல அவங்க முயற்சி செய்கிறாங்க, ஒரு அளவு முயற்சி செய்த உடனே சோர்வடைஞ்சிடுறாங்க,
அதாவது ஒரு சின்ன முதலீட்டை போட்டு ஆரம்பிக்கணுங்கிற நிலையில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு தவறு செய்கிறாங்க. என்ன வியாபாரத்தை அல்லது என்ன ஒரு தொழிற்சாலையை அல்லது எந்த ஒரு ஏஜென்சியை நம்ம ஆரம்பிக்கணுங்கிறத முதல்ல அவங்க ரொம்ப அனலைஸ் பண்ணுறதில்ல. இப்போ என்கிட்ட இருக்கிற முதல் 5000 ரூபா தான் இருக்குதுன்னு சொன்னால், இந்த 5000 ரூபாயை நான் ஒரு இடத்துல முதலீடு செய்து அதை நான் வியாபாரம் செய்ய போகிறேன்னா, அந்த சுற்றும் சூழ்நிலையில் எப்படி மற்ற வியாபாரிகள் இருக்காங்க, நாம் நினைத்திருக்கின்ற தொழிலை செய்வது யார், மிகப்பெரிய ஆட்கள் இருக்கின்ற நேரத்தில் நீ அந்த இடத்துல போய் அதை செய்யக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இல்லது கொஞ்சம் டெவலப்பிங் ஏரியாவுக்கு போயிடணும். ஏன்னா நீ செய்கிற தொழில் அவங்க செய்து பல ஆண்டுகளாக இருப்பாங்க, தயாரிப்பாளோட மிக செல்வாக்கோடு இருப்பாங்க, பணபலம் இருக்கும், அவங்க உன்னை வளர விட மாட்டாங்க. ஆலமரத்தடி கீழே போய் நீ மரம் வளரணும்னு நினச்சா அது கஷ்டம். கொஞ்சம் எட்டி போய் நின்று வளர்ந்தால் நமக்கு காற்றும் கிடைக்கும், சூரிய வெளிச்சமும் கிடைக்கும், இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு பேரலலாக போகணும். தேர்வு செய்தல், தேடல், அதை கொஞ்சம் சிந்தித்து அதற்கு டைம் கொடுத்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடலாம். கிட்டத்தட்ட வசந்தன் கோ எல்லா வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட தமிழர்கள்கிட்ட நெருங்கிய ஒரு நிறுவனமாக இருக்குது. பலரினுடைய ஆசைகள் அபிலாஷைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, மகிழ்ச்சியில் சோசலிசம் அப்படின்னு, அது பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்த இந்த நிறுவனம், வீட்டு உபயோக பொருட்கள், வாடிக்கையாளர்கள், அந்த உறவு பற்றியும் பேசலாம். ஒரு சின்ன பிரேக், அப்புறம் பேசலாங்க. வசந்தன் கோவினுடைய நிறுவனர் திரு வசந்தகுமார் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையகத்தின் விற்பனராக இருக்கக்கூடிய வசந்தகுமார் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் ஏராளமான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எப்படி இருக்கணும், வாழ்க்கையின் வெற்றி எப்போது சாத்தியமாகும், இது பற்றியெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன்.